வணக்கம். நித்ரா நிகழ்ச்சியின் அடுத்த கலந்துரையாடல் பகுதி கலை சார்ந்ததாக அமையப் போகின்றது. வானொலி நாடகங்களில் இவர் குரல் உங்களுக்கு அதிகமாக பரிச்சயமாக இருக்கும். கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக இந்த துறையில் இருக்கக்கூடிய ஒருவரை அழைத்து வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றோம். திரை வாயிலாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவரின் குரலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த வகையில் வானொலி நாடகங்களை எழுதக்கூடிய எழுத்தாளர் கலைஞர் சிவபாலன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, ஒரு நீண்ட பயணம் உங்களுடைய பயணம், ஒரு நீண்ட கால பயணம், இந்த வானொலியில் நீண்ட கால பயணம். ஆனால் அதற்கான ஆரம்பம் ஒரு இடத்தில் இருக்கும். எப்படி இந்த துறைக்குள் வந்தீர்கள் ஐயா, எப்படி ஆரம்பித்தீர்கள்? 40 வருடங்களுக்கு முன் கொழும்பே நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது எனது நண்பருடன் இணைந்து ஒரு தமிழ் இலக்கிய முத்திங்கள் இதழ் ஒன்று வெளியிட்டேன். நான் சரவணையூர் மணிசேகரனாக இருந்த பிரதம ஆசிரியர், நான் துணை ஆசிரியராக. அந்த வேளையில் அந்த மணிசேகரன் என்பவர் வானொலி நாடகம் எழுதி கொண்டிருந்தார். இப்போ அவர் என்னை கேட்டுக்கொண்டார், நீ என்ன வானொலிக்கு நாடகங்களை எழுதலாம், எழுதி பாருங்கள் என்று. அப்போ அந்த முயற்சியில் அப்போ ஆரம்பித்தால் தான் வானொலி நாடகங்கள் தொடர்ந்து எழுதிக்கன்னு வந்து தொடர்ந்து எழுதி, பிறகு சில நாட்டின் நிலைமை காரணமாக யாழ்ப்பாணம் மங்கால் சென்றபடியாக பிறகு கொஞ்சம் இடையிலே விடுபட்டிருந்தது. திரும்ப பவளவுலா 75வது வருட இலங்கை வானொலி 75வது வருட பவளவுலாவிலே ஒரு நாடக போட்டி வைத்தவர். வானொலி நாடக போட்டியிலே அப்போ அதில் பங்கு பெற்றேன்னா அதில் எனக்கு 2வது பரிசு கிடைத்தது. நாளை நல்ல நாள் அந்த நாடகத்தின் இது. இப்போ அந்த நாடகத்தை வைத்து ஒரு இந்த நாடக தொகுப்பை நான் வெளியிட்டேன். நான் முதலில் வந்த பல பிரதிகள் என்னிடம் சிலது கால் நினைக்கிட்ட தொலைந்து விட்டேன். இருந்த நாடகங்களின் பிரதிகளை வைத்து இந்த நாடக தொகுப்பை நான் வெளியிட்டேன். ஒரு புத்தக வடிவில் உங்கள் நாடக தொகுப்பை நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள், நாளை நல்ல நாள் அப்படின்ற. இதில் எவ்வாறான கதைகள் இருக்கின்றது? முழுக்க முழுக்க சமூக சீர்திருத்த சம்பந்தமான எழுத்துக்கள் தான் என்னுடைய எழுத்துக்கள். அது நாடகமாக இருக்கலாம், கவிதைகளாக இருக்கலாம். இது இந்த நாடகம் ஒரு நாளை நல்ல நாள் என்பது ஒரு விதவையின் மறுமணம் என்ற விடயத்தை வைத்து தான் எழுதுகிறார். நகைச்சுவை என்றாலும் சரி, சமூக நாடகம் என்றாலும் சரி, அது ஏதாவது ஒரு கருத்தை வலியுறுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் அனைத்து எழுத்துக்களும் இதில் இருக்கிறது. இது பல வருடங்களுக்கு முதல் எழுதப்பட்டாலும் இன்றைக்கும் இந்த நாடகங்களை பார்த்தால் இன்றைக்கு நடக்கிற விடயங்கள்லாம் நான் இதில் இருக்கின்றேன். அதை பார்ப்பவர்கள் அது புரிந்து கொள்ளதாக இருக்கலாம். நிச்சயமாக இந்த துறை என்பது போட்டி நிறைந்த துறை. ஒரு இடத்தில் நீண்ட நாட்களாக இந்த துறையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் நிறைய விடயங்களை கடைப்பிடிக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் எவ்வாறான விடயங்களை கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்குமே ஒரு சிறப்பாக இருக்கு. இல்லை, இப்போ சமீப காலமாக நான் இந்த பவளவுலா நாடகம் இதுக்கு பிறகு நான் வானொலி நாடகங்கள் எழுத்துவதை நிறுத்தி கொண்டேன். வானொலி நாடகம்ன்றது மிகவும் கவனமாக எழுதப்படுகிற திரை மேடை நாடகங்களுக்கும் தொலைக்காட்சி நாடகங்களுக்கும் வானொலி நாடகம் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. வானொலி நாடகம் மனத்திரையில் தான் ஓடிக்கொண்டிருக்கும். மனத்திரையில் ஓடிக்கொண்டிருக்கும்போது அதுக்கு ஏற்றவாறு அந்த வசனங்கள் எல்லாம் அமைய வேணும். அது மிகவும் கஷ்டமானது. காட்சியை காட்சி முரண்படக்கூடாது. தொடர்ந்து அந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறவர் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில் எழுதினால் அது மக்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். வானொலி நாடகத்தை கேட்பவர்களுக்கும் அது இனிமையாக சுகமாக இருக்கும். நிச்சயமாக வானொலி நாடகங்களுக்கென்றே நிறைய ரசிகர்கள் இருந்த ஒரு காலம் உண்டு. அது மிகவும் பிடித்த ஒரு விடயமாக அதை தொடர்ச்சியாக அந்த காதில் புதன்கிழமையில 7:15 எப்போ வரும் என்று காத்து கண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சனிக்கிழமையில 9:30 இரவு 9:30 மணி எப்போ வரும் என்று காத்து கொண்டிருந்து நாடகம் பார்த்த காலம் இருந்தது. இப்போ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் கொஞ்சம் மக்களிடையே கூட வர முடியாது. வானொலி நாடகங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்க குறைவாக தான் மக்களால் பார்க்கப்படுகின்றன நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஐயா கூறியது போல அந்த வானொலி நாடகங்கள் அந்த குரல் வடிவிலையும் கதையிலும் தான் மக்களை சென்றடைகின்றது. அது மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருக்க வேண்டும் அந்த நாடகங்களை எழுதுவதற்கும். அதை வானொலி நாடகம்
தொலைக்காட்சி நாடகம் திரை மூல நாடகங்கள்லே அங்க அசைவுகள் முகபாவங்கள் மூலம் வெளிப்படுத்தலாம். அவர்களுடைய குணாதிசயங்கள் அது. ஆனால் வானொலி நாடகம் அப்படி இல்லை. அது அவர் கதைக்கிற கதையில இருந்து தான் அவர் எப்படிப்பட்டவர் என்றதை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த எழுத்துக்கள் போய்கொண்டிருக்க வேணும். நிச்சயமாக ஐயாவுக்கு ஏதாவது வசனங்கள் ஞாபகம் இருக்கின்றது? வானொலியில் கூறிய வசனம் ஏதாவது ஒரு காட்சி? அது காட்சி என்று சொன்னால் ஒரு ஒரு விடயம் என்னென்றால் எங்கள் நம்மவர்கள் சில எங்களோட பண்பாடுகள் அதை மறந்து விடுகிறார்கள். சில பேரை அதை கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அப்படி ஒரு நிகழ்விலே ஒரு மனம் முடித்த ஒரு பெண்ணை ஒரு வாலிபர் விரும்புகிறதாகவும் அது என்ன காரணத்துக்காக அதையும் குறிப்பிட்டு ஒரு கதம்ப நிகழ்ச்சியில் ஒரு நாடகம் அது அவருடைய அவருடைய தோற்றம் அங்கே பேணப்படவில்லை என்ற இதாக வைத்து அப்போ அவருடைய ஒரு மனமுடித்த ஒரு பெண் என்றால் குங்குமப்பட்டு இருக்க வேண்டும், தாலிக்குறி இருக்க வேண்டும். அப்போ அதுகள் இல்லாமல் போகிற நேரத்தில் ஒரு அந்த வசனத்தில் கடைசியில் என்னென்றால் நீங்களும் கூட கோலங்களை மாற்றினதால் இந்த அலங்கோலங்களுக்கு வழிவகுக்கின்றீர்கள் என்று மனைவியிடம் கனவை சொல்லுற ஒரு நாடகத்தில் எப்படி நடித்தீர்களோ அப்படியே சொல்லி நான் நடிக்கவில்லை, நான் எழுதினேன். அதே போல இன்னொரு சில நாவல்கள் நீங்கள் வெளியிட்ட புத்தகங்கள் என் கையில் இருக்கின்றது. நகை நீங்கள் முதலில் வெளியிட்ட நகை, இதை தொடர்பாகவும் சொல்லி. இது குறும்பா வடிவில் 40 பாடல்கள் கிட்ட இருக்கின்றது. இவை முழுக்க எங்களுடைய கடந்த கால அனுபவங்களை பதிவு செய்கிற பாடல்கள் இருக்கின்றது, கவிதைகள் இருக்கின்றது. மற்றும் எமது சமூகம் நாங்கள் விட்டுகின்ற பிழைகளை அங்கே சுட்டி காட்டுவதாகவும் இருக்கின்றது. இந்த கவிதையில் நகை என்ற கவிதையில் 3 பாடல்கள் என்னுடைய இங்கே இலங்கை கல்வி வெளியீட்டு திணைக்களத்திலாம் பாடல் திட்டத்திலே புகுத்தப்பட்டிருக்கின்றது. கந்தவனம் காலமாகிவிட்டார், கைதடியார் கடமைகளை செய்தார், 5 பிள்ளை கனடாவில், 6 அபுதாபி, இந்த வகை பெருமை அவர் கொண்டார். வெளிநாடுகளில் பிள்ளைகளை அனுப்பி அவர்கள் நல்லாக்கி வைத்த பிறகு விரலை கொண்டே ஆனால் வயது வயலத்தில் விடுகின்ற இது நிகழ்வுகள் இப்பொழுது நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இப்போ அதை அந்த அந்த இதை பாடத்திட்டத்திலே 6 தமிழ் இலக்கிய பாடத்திலே சேர்த்திருக்கிறார். நாடு விட்டு நாடு சென்றால் தம்பி, நல்ல நிலை வருமென அவன் நம்பி, வீடு வாசல் ஈடு வைக்க விசாவின்றி வலிக்கிட்டான், கோடு ஏறி எண்ணுகிறான் கம்பி. இது இப்பொழுதும் 2000 வலிக்கிட்டது. கடந்த வாரமும் விசாவின்றி வலிக்கிட்டவர் கைது செய்யப்பட்டது நாங்கள் செய்திகளில் பார்த்தோம். ஆழமான கருத்து உள்ள கவிதைகள் இல்லை, நான் முழு கவிதைகளும் அப்படியே தான் அடங்கியிருக்கின்றன. நிச்சயமாக. அதே போல் குறளின் குரல் திருக்குறள் குரல் கூறாத விடயமில்லை. என்ன விடயத்தை எடுத்தாலும் திருக்குறளில் அங்கே பதில் இருக்கிறது, குறளிலே இருக்கின்றது. அது அரசாட்சியாக இருக்கலாம், அரசன் தொடங்கி ஆண்டி வரை அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் திருக்குறள். அதை நாங்கள் மற்ற எல்லோரும் அதை அதன் பொருளை அறிந்து கொள்ள வேண்டுமென்றதுக்காக விலகு தமிழில் இதை நான் இதை எழுதி வெளியிட்டிருக்கிறேன். கல்வி ஆரம்ப பாடத்தில் இருந்து பல்கலைக்கழகம் வரை திருக்குறள் பாடத்திட்டத்தில் இருக்கின்றது. முதலாவது ஒப்பிலா தலைவன் தாளென்றும் பணி, ஒரு துன்பம் உனக்கு இங்கே இல்லை என்றே துணி, தப்பாமல் அவன் பாதம் தஞ்சமென்றே இரு, இனி எப்போதும் உனக்கு இல்லை புறவி என்னும் பணி. இது கடவுள் வாழ்த்துக்கு. திருவள்ளுவர் என்னதை சொன்னாரோ அதைத்தான் நான் அங்கே காட்டியிருக்கிறேன். ஒப்பிலா தலைவன் தாளென்றும் பணி, தனக்கு உமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கள்லால் மனக்கவலை மாற்றலை. ஒப்பிலா தலைவன் தாள் என்றும் பணி என்றே அந்த குரல் ஞாபகத்துக்கு வருது.
எப்போதும் உனக்கு இல்லை புறவி என்னும் புனி, புறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி செய்கிறார். அப்போ இதைத்தான் வள்ளுவர் அங்கே கடவுள் வாழ்த்துக்கிட்ட சொன்ன முக்கியமான கருத்து இதழை எடுத்து இதைத்தான் சொல்லுகிறார். அறம் பொருள் இன்பம் மூன்றுலேயும் சில பேர் இந்த புத்தகத்தை படித்த பின்புதான் திருக்குறளில் மூல விடயங்கள் இருக்குது என்றதை அறிந்து கொண்டிருப்பார். இப்போதைய காலகட்டத்துக்கு திருக்குறளை படித்து அதன் கருத்துக்களை வாதித்து எவருக்கும் காலகட்டம் இப்பொழுது நேரம் சரிவது. அதனுடையால் இது ஒரு மருந்து திருக்குறள்லேருந்து எடுத்து கொடுத்தோம். இது இதை படித்தால் திருக்குறள் படித்ததுக்கு என்ன இருக்குது என்றதை விளங்கும். அதன் பிறகு திருக்குறளை படிக்க விரும்புவார். நிச்சயமாக இலகுபடுத்தி கொடுக்கும் போது நமது தலைமுறையினர் அப்படி மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு ஒரு இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டு இருவெட்டுகள் இந்த கையில் இருக்கின்றது. இது தொடர்பாகவும் சொல்லிவிடலாம். பக்தி திருவிழா என்று பக்தி திருவிழா என்று நான் யாழ்ப்பாண கல்வி தினக்களத்திலே வேலை செய்த பொழுது சில நிகழ்வுகள் கலை நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அதற்கு என்னுடைய பாடல்கள் அங்கே எழுதப்படுகிறது. சினிமா மட்டில் வேறு பாடல்கள் எழுதப்படுது. அதை கண்ட ஒரு நண்பர் மெல்லிசை ஒளியீடு மெல்லிசை ஒரு ஒளிநாட அப்போ ஒளிநாட 2000 சீரியல் வர முதல் வெளியிடுவான், நீங்கள் கொஞ்சம் பாட்டை எழுதுங்க ரெண்டு என்னை கேட்டுக்கொண்டேன். நான் சொன்னேன் மெல்லிசை மக்களிடையே நாங்கள் வெளியிட்டு எடுபடுவது கொஞ்சம் அவ்வளவு சாத்தியமில்லை, அதை பக்தி பாடல்களாக எழுதுவோம் என்று சொல்லி அந்த முயற்சிகளை பற்றி தான் இந்த இரண்டு சீரியலும் யாழ்ப்பா வடமாகாணம் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரபல்யமான கோயில்களை எழுதி வெளியிட்டனன். அது முதல் ஒளிநாடாவால் வெளியிடப்பட்டது. அதுவும் பிறகு இப்போ ஒளிநாடா இல்லாமல் போனதால் அது தனிய ஆடியோ இதாக இப்பொழுது அதை நான் திருப்பாக வீடியோவாக்கி இப்பொழுது எங்கேயாலும் போய் இப்போ நல்லூர் திருவிழாவிலே அதிகமாக நீங்கள் கவனித்திருக்கிறது தெரியலை, வசந்த மண்டப பூசை நடைபெறுவதற்கு முதல் ஒலிக்கின்ற 2-3 பாடல்களில் இந்த பக்தி திருவிழா ஒன்றில் இருக்கின்ற அழகு மயில் மீது அகிலம்பலம் வந்த அழகு குமரா நாளுள்ளாளி என்ற பாட்டு அதிக அடிக்கடி கேட்டுக்கலாம். நிச்சயமாக ஐயா, நீங்கள் கூறும்போது நாங்கள் அதுதான் கூறியிருந்தோம். ஆரம்பத்திலேயே திரைக்கு பின்னால் நிறைய பேர் இருப்பார்கள், அவர்களை அடையாளப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு விடயம். இன்று ஆம் இவர் எனக்கு தெரியும், இவருடைய பாடல்கள் கேட்டிருக்கின்றேன், இவருடைய நாடகம் கேட்டிருக்கின்றேன் என்று நிறைய பேர் எண்ணக்கூடும். ஏனென்றால் எமது ரசிகர்கள் தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்திருப்பவர்கள், அதே போல வானொலியிலும் இணைந்திருப்பவர்கள் என்று கூறலாம். ஐயா, இப்போது நான் எனக்கு இந்த திறமை இருக்கின்றது என்பதை யாரோது ஒருவர் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்க வேண்டும். இந்த துறைக்கு வருவதற்கு ஒருத்தர் தூண்டுகோலாக இருந்திருக்க வேண்டும். அப்படி உங்களை அடையாளப்படுத்தியது தூண்டுகோல் அல்லது ஒரு சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம். அதுதான் நான் நாடகம் எழுத்து துறையிலே ஆரம்பத்திலே நான் இருந்தபொழுது நாடகத்துறைக்கு ஒருவர் அழைத்தார். கல்வி துணைக்கழகத்திலே இருந்தபொழுது இந்த கவிதைத்துறைக்கு ஒருவர் அழைத்தார். மற்றும் இந்த குறும்பா மகாகவியின் குறும்பான்னு சொல்லி ஒரு ஆரம்பத்தில் படித்தேன், அந்த புத்தகத்தை படித்தேன். அது வந்து இந்த குறும்பா வந்து மக்களை நல்ல முறை அது வாசிப்பதற்கும் இலகுவாக இருக்கும், கவர்ச்சியாகவும் இருக்கும், கருத்து சொல்வனவாகவும் இருக்கும். அப்போ அந்த மொழி அந்த குறும்பா வடிவில் நாங்கள் கவிதைகளை எழுதினால் மக்கள் அதை போச்சேர்றது சுகம். அதை அவர்கள் மேலால் இடாக்கன்னு பார்த்தாலே தெரியும். நான் முதல் 2-3 கவிதைகள் சொன்ன மாதிரி அதன்படி தான் அந்த நான் எங்களை அந்த குறும்பாவில் எழுதின கவிதைகளிலே மனிதனுக்கு திருமணமாம் என்று மணியத்தார் பதிவு செய்தார் அன்று வந்தறிந்தார் பார்க்கிடைத்து கப்பலுக்காய் காத்திருந்து 5 பேரன் பிறந்தென்று கல்யாணத்துக்கு மகனின் திருமணத்துக்கென்று பதிவு செய்தார். அப்போ எங்களோட போர் சூழல் காலச்சூழல் அப்போ போக்குவரத்து பிரச்சனை பாஸ் எடுக்க வேணும் கப்பலுக்காக காத்துன்னு வரணும். அப்போ அவர் அங்கே பாஸுக்கு அப்ளை பண்ணிட்டு விண்ணப்பித்தவர் அவருக்கு பாஸ்க்கு வந்து அவர் கப்பலில் டிக்கெட் எடுத்து இங்கே வரைக ஒரு வருஷம் முடிஞ்சது. எங்கள் காலம் கடந்த காலம் அப்படியும் இருந்தது என்றதை ஞாபகப்படுத்துறது தான் அந்த கவிதை.
நிச்சயமாக உங்கள் கவிதை எல்லாமே நடந்தவற்றை கவிதை வடிவில் அப்படியே சொல்லக்கூடியவராக இருக்கின்றீர்கள். நிறைய கற்பனை எதுவுமே இல்லை, நடந்ததை அழகாக கவிதை வடிவில் கூறலாம் என்பதற்கான ஒரு உதாரணம். நீங்கள் பேசும்போது கவிதை கவரப்பாருங்கள், ஒரு ஆட்சி தொலைபேசியில் பேசு, ஆட்சி இங்கே பேசுகிறேன் என்றால் ஆஸ்திரியா பேட்டி கலவு என்றார். பேச்சு ஒன்றும் புரியவில்லை. பெரிய தம்பி இடமறித்தான், போச்சுதடா தமிழ் கிளவின் வந்தார். இந்த எம்மகர்கள் வெளிநாடிலே போய் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இப்பொழுது தமிழ் தெரியுது, அதை அவர்கள் விட்டு விட்டார். அது ஏதோ காலப்போக்கிலே அது வேணுமென்று விட்டதுமில்லை, அது காலப்போக்கிலே அது அப்படியே நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேணுமென்றதுக்காக தான் இந்த சில விஷயங்களை உரைக்கும்படி அதை அவர்கள் அறிவு கொஞ்சம் தாங்கள் யோசிக்கும்படி நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த கவிதைகள் ஒவ்வொரு கவிதைகளையும் அதே நிலைமையில் தான் இருக்கும். நிச்சயமாக ஐயா, அதே போல நாங்கள் பேசும்போது கல்வி திணைக்களம் தொடர்பாக பேசியிருந்தீர்கள். கல்வி திணைக்களத்தில் உங்களுடைய பங்களிப்பு எவ்வாறாக இருந்தது, அது தொடர்பாக? கல்வி திணைக்களத்தில் நான் நிதி உதவியாளராக இருந்தேன். இப்போ அங்கே வேலை செய்யும் பொழுது என்னோட வேலை செய்வர் அதிகமாக கலைஞர்கள் இருந்தார். அப்போ இந்த பக்தி பாடல் செய்தியை நான் வெளியிடும் பொழுது பாடல் பாடியவர்கள் என்னோடு எனது நண்பர் தெய்வகுலரட்னம், கந்தசாமி அவருடைய ஆசிரியர், இப்படி அதிகமான ஆட்கள் எனக்கு பங்களிப்பிட்டது. எனக்கு அதில் பாடலில் பாடியவர்களுக்கோ இசையமைத்தவருக்கோ ஒரு செலவும் இல்லாமல் அவர்களாக எனக்கு வந்து உதவி செய்தவர்கள். மறுபடியும் பின்னணி இசை அவர்களை ஒலிப்பதிவு அதற்கு நான் எனது சில வேலையை நான் செய்தேன். எல்லோரும் எனக்கு கல்வி தணக்கத்தில் நல்ல ஆதரவு தந்தார்கள். அவர்களது முயற்சி அவர்களுடைய ஆதரவோடு தான் நான் இந்த சீரியை முதலாவது பக்தி திருவிழா என்ற இதை வெளியிட்டேன். நல்லூர் ஆதீனத்தில் வெளியிட்டது, நல்லூர் ஆதீனகத்தான் தலைமையில். ரெண்டாவது சீரி நான் திருவண்ணாமலையில், திருவண்ணாமலைக்கு இடம் மாற்றம் வந்து நான் சுகாதார அமைச்சில் வேலை செய்தேன் நிர்வாக உத்தியராக. அந்த நேரம் வெளியிட்ட இதுதான் கோணேஸ்வர் திருவண்ணாமலை தேவாரம் பதியப்பட்ட பாடல்கள் எல்லாம் அதில் ரெண்டாவதில் இருக்கிறது. நிச்சயமாக இப்படி ஒரு கலைத்துறையில் இருப்பவருக்கு குடும்பம் நிச்சயமாக ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்றாவிட்டால் சற்று சிரமம் என்றே சொல்லலாம். உங்களுடைய குடும்பம் பற்றி சொல்லுங்கள் ஐயா, யாரும் இன்னும் கலைத்துறையில் இருக்கிறார்களா? அது தொடர்பாக கலைத்துறையில் அண்ணில்லை, எனது மனைவியர் ஒரு பட்டதாரி ஆசிரியை, ஆசிரியர் ஆலோசகராக இருந்து இழைப்பாளியர், பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு துறையிலே வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு துழப்பு எனக்கு இருக்குது, இருந்தபடியால் தான் நான் இதை கொண்டு தேர்ந்தேன். இப்போ இருந்தால் இந்த முதலாவது இருபட்டு வெளியேறும் பொழுது 2000 ஆண்டு, அப்போ எனக்கு 75,000 ரூபாய் செலவு. இப்போ அந்த செலவுகள் அதிகளை வித வருமானத்தை ஒன்றும் எதிர்பார்க்காமல் ஒரு சேவையாக நான், அதற்கெல்லாம் அவர்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு நன்றாக கிடைத்தது. எல்லோருடைய ஒத்துழைப்பின் மூலம்தான் நான் இந்த நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் கலைத்துறையில் அவ்வளவு வருமான ரீதியாக நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்பது. ஐயா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது அனுபவம் இருக்கின்றதா? ஒரு பாராட்டாக கூட இருக்கலாம், அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எனக்கு இந்த இதுக்கு நாடகத்துறையில் எனக்கு அவார்ட் கிடைத்தது, அதில் அந்த முதலாவது பக்கத்தில் இருக்கின்றது, நாடக புத்தகத்தின் முதலாவது பக்கத்தில் எனக்கு கிடைத்த அவார்ட் அதில் படமாக இருக்கின்றது. அந்த நாடகத்துறையில் முதல் பக்கத்தில் முதலாவது சரி, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, நாங்கள் ரசிகர்கள் காட்டிவிடுவோம். இது என்னென்றால் இந்த அவார்ட் கிடைச்சி என்ன வருவதற்கு அழைத்தார்கள் எனக்கு தருவதற்கு, ஆனால் அன்றைய காலகட்டம் நான் வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எங்கே கொழும்பில் இருந்த ஒருவரை கொண்டு தான் நான் அதை பெற்றுக்கொண்டேன். அப்படி அதை அதான் அந்த காலத்தில் நான் எழுதின பாட்டு கூட கவிதை குறும்பாகவே எழுதினது வந்த அதெல்லாம் பொருத்தமானதாக அவ்வளவு காலங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், அவ்வளவு கஷ்டமான காலங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம், சகலதும் இந்த குறும்பாக்களில் இருக்கின்றது.
நிச்சயமாக ஐயா, விருது என்பது ஒரு மனிதருக்கு ஒரு அங்கீகாரம் என்று சொல்லலாம். அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போல நீங்கள் பேசும் போது ஒரு நிதானத்தை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. அந்த மகிழ்ச்சி எல்லாமே உங்கள் கண்ணில் மட்டுமே தெரிகின்றது. நான் அருகில் இருப்பதனால் நான் அதை உணர்கின்றேன், ரசிகர்கள் உணர்கின்றார்களா என்பது தெரியவில்லை. நிறைய விடயங்களை செய்தாலும் ஒரு நிதானத்தோடு இருக்கின்றீர்கள். அது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இல்லை என்று சொல்லலாம். ஒரு சிறிய விடயத்தை செய்துவிட்டு நாங்கள் தான் பெரியவர்கள் என்று பேசக்கூடியவர்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி கலைத்துறைக்கு வருபவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரையவார்? அடக்கம், அடக்கம் தான் முதலாவது. ஒரு மனிதனுக்கு அடக்கம் இருந்தால் அவன் உயர்வான். அது அந்த குரல் அடக்கம் உடமையன்ற ஒரு குரல் அதிகாரம் கூட கிடக்கின்றது. நாங்கள் செய்கிறதே எங்களுக்கு மற்ற எங்களும் பாக திறமையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களை வழியிலே நாங்கள் அதை செய்தென்று போகின்றோம். இதிலே புகழ் பெற்று பெருமை அடைகிற யாரும் வாழ்த்தினால் அது ஒரு மன திருப்தி, சந்தோஷம். இந்த கவிதைகளை பற்றியோ இந்த நாடகங்களை பற்றியோ எங்களுக்கு திருப்பி அதை பற்றி கதைத்தால் எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றபடி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நிச்சயமாக ஐயா, நாங்கள் எப்படியோ உங்கள் மனதில் ஓரளவு மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருப்போம் என்று நம்புகின்றோம். வணக்கம் நேற்றா நிகழ்ச்சியினூடாக. எமது நாட்டில் நிறைய கலைஞர்கள் இருக்கின்றார்கள், ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நிறைய திறமைகள் இருக்கின்றது. அதற்கான உதாரணமாகத்தான் நாங்கள் இன்று ஐயாவை அழைத்து வந்திருந்தோம். இப்படி நிறைய பேர் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் அழைத்து வந்து அவர்களை அறிமுகப்படுத்த தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் வானொலி நாடகங்களை எழுதக்கூடிய கலைத்துறையில் சிறப்பாக விளங்கிய எழுத்தாழர் சிவபாலன் ஐயா அவர்களைத்தான் இன்று அழைத்து வந்திருந்தோம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். என்னை என்னை இங்கே கூப்பிட்டு இந்த நேர்காணல் கண்டதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். மிக்க நன்றி ஐயா. நிச்சயமாக இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக உங்களுக்காக நாங்கள் அடுத்து வந்த அனைத்து அம்சங்களும் பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதே போல சிறப்பான அம்சங்களோடு எதிர்வரும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஷியாமா யாக்கூப், இணை தயாரிப்பாளர் மஃபாயிர் மௌலானா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ருஷான் காயத்ரி. நன்றி, வணக்கம்.